வணக்கம், நான் காவேரி ஹாஸ்பிட்டல் ஹார்ட் சிட்டிலேருந்து டாக்டர் அரவிந்தகுமார் இருதய சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த கொரோனா பேண்டமிக்கில் உங்களை இதன் மூலமாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள்லாம் பாதுகாப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொரோனா காலத்தில் மாரடைப்பு நிறையா வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மாரடைப்பு வருதுங்கிறது கொரோனாவோட ஒரு பகுதியாக ஆயிடுச்சு. ஏன்னா கொரோனாவுக்கு ரத்த குழாயில் ரத்தம் உறையிறனால மாரடைப்பு கூடுதலாக வருதுங்கிறது நமக்கு தெரியுது. பட் அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்க சூழ்நிலையில் இருக்குது. நம்ம இந்த முதல் வேவுங்கிறோம், ரெண்டாவது வேவுங்கிறோம், மூணாவது வேவை பற்றி நம்ம ரெண்டாவது வேவ் முடியத்துக்குள்ளே பேசுகிறோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக என்கிட்ட நிறைய பேர் கேட்க ஒரே கேள்வி, வேக்சின் போடுறீங்களா இல்லையா? அதனால் இது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் வேக்சின் போடக்கூடாது நினைப்போடு வந்து என்கிட்ட கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தான் கொரோனா வந்தால் அவங்களே காப்பாற்ற முடிய மாட்டேங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க வேக்சின் போட வேண்டும். வேக்சின் போட்டால்தான் ஹார்ட்டில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சி பிரச்சனை வராமல் பெருசாக வராமல் நம்மளை பாதுகாக்க முடியுது. ஸோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வேக்சின் போடணும், முதல் கருத்து. ரெண்டாவது பாயிண்ட், வேக்சின் போடுறப்ப முன்னாடி ஏதாவது ரத்த பரிசோதனை பண்ணி போடணுமா? தேவையில்லை. சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது அது மாதிரி இருக்கிறத பண்ணிக்கோங்க. பட் இதுக்காக வேக்சின்காக ஃபிட்னஸ்க்காக ரத்த டெஸ்ட் எதுவும் இருக்கா அப்படின்னா கிடையாது. தனியாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. வேக்சின் வந்து நீங்கள் காய்ச்சல் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கணும். வேக்சின் போடுறப்ப நம்ம மாத்திரைகள் நிறுத்திட்டு பண்ணணுமா? கண்டிப்பாக கிடையாது. வேக்சின் போடுறப்ப ஹார்ட்டுக்கு உண்டான மாத்திரைகள் கண்டிப்பாக போடணும். உங்கள்கிட்ட நீங்கள் பார்க்குற டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கோங்க அதை பற்றி. ஆனால் கண்டிப்பாக நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு அந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய அசிட்ரோம்ங்கிற மாத்திரைலாம் சாப்பிடுவாங்க. அந்த மாத்திரை இருக்கவங்களுக்கு ரத்த ஐஎன்ஆருங்கிற டெஸ்ட் நிறையா இருந்தால் போட முடியாது. மற்றபடி பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் வேக்சின் போட்டே ஆகணும். கண்டிப்பாக இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ரிஸ்க் எடுத்து வேக்சின் போடணுமா? அடுத்த குவஸ்டின். கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து வேக்சின் போடணும். வேக்சின் போடுறதுனால ஒன்று, உங்களுக்கு உயிர் காப்பத்துலேருந்து காப்பாற்ற போகுது. கொரோனா வராமல் தடுக்க போகிறது கிடையாது. கொரோனா வந்தால் அதோட வீரியம் குறைய போது, உயிர் காப்பத்தை குறைய போது, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் குறைய போது, ஆக்சிஜன் தேவைப்படாது. இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது, நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மை, அந்த கொரோனாவோட பரவுதலை செயின் பிரேக் ஆகும். ஸோ அந்த பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறை வேக்சினில் தான் இருக்குது. எல்லாரும் வேக்சின் போட்டாச்சு, 70% 80% வேக்சின் போட்டாச்சுன்னா கொரோனா வைரஸால் அடுத்த ஆளுக்கு தாவறதுக்கு இடம் இருக்காது, கொரோனா வைரஸ் நம்ம விட்டு போயிடும். ஸோ அதனால் தயவுசெய்து வேக்சின் எல்லாரும் போடுங்க. வேக்சின் போடுறதுனால எல்லா வியாதிகளையும், நுரையீரல் வியாதி, ஹார்ட் அட்டாக்லேருந்து, எல்லாத்தையும், ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், எல்லா இடத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேக்சின் கண்டிப்பாக போடுங்க, பாதுகாப்பாக இருங்க. நான் பாருங்கள் பேசுகிறப்பே மாஸ்க் போட்டிருக்கேன். அது மாதிரி எல்லோரும் மாஸ்க் போடுங்க, கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு இருந்துக்கோங்க, வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.